தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பிளாஸ்டிக் தடை அமலுக்கு வர உள்ள நிலையில் பேப்பர் கப்களுக்கு தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு ஜனவரி 1, 2019 முதல் தடை விதிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடந்தது. தமிழக அரசு அமைத்த வல்லுநர் குழுவின் அறிக்கை அடிப்படையிலே பிளாஸ்டிக் பொருட்களுக்கு வருகிற ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பிளாஸ்டிக் பொருட்களுக்கும் தமிழக அரசு தடை விதிக்கவில்லை. ஒருமுறை பயன்படுத்தப்படும் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேப்பர் கப்களில் பிளாஸ்டிக் இழை தடவப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பிளாஸ்டிக் இழையின் அளவு 6% உள்ளது. அதை 4% மாற்றினால் பேப்பர் கப்புகள் தடையிலிருந்து விலக்கு அளிக்க பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. ஜனவரி 1ஆம் தேதிக்கு பின்பு ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தி விற்பனை குறித்து தீவிரமாக கண்காணிக்கப்படும். பிளாஸ்டிக் தடையின் மூலமாக பாக்குமட்டை, கரும்பு சக்கை, மண்பாண்டங்கள், துணிப்பை போன்ற இயற்கை சார்ந்த பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு நிச்சயம் கிடைக்கும். இதன் மூலம் விவசாயம், குடிசை தொழில்கள் வளர்ச்சியடைய வாய்ப்பு உண்டு. பிளாஸ்டிக் ஒழிப்பு திட்டத்திற்கு பின்பு திடக்கழிவு மேலாண்மைக்கு முக்கியத்துவமும் அளிக்கப்படும். திடக்கழிவு மேலாண்மை மூலம் சேகரிக்கப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு மின்சாரம் தயாரிக்கவும் திட்டமிட்டுள்ளாகலாம். தமிழக அரசோட இந்த நடவடிக்கை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.